ஹலோ எவ்ரிபடி, நான் உங்கள் அற்புதராஜ். இது உங்கள் இங்கிலீஷ் ஈஸிலன். எல்லா வெற்றி அடைந்த மனிதனுக்கு பின்னாடியும் ஒரு பிளாக் பேஜ் இருக்கும். ஒரு கடினமான உழைப்பு, வேர்வை, கஷ்டம், ரத்தம், கண்ணீர் இருக்கும். அந்த கண்ணீரும் கஷ்டமும் துன்பமும் மட்டுமே நிறைஞ்ச ஒரு மனிதன் எப்படி வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய பக்கங்களுக்கு வந்தார் அப்படிங்கறத பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த மனிதர் வடிவேலு. வெறும் நடிகர் மட்டும் இல்ல, ஒரு லெஜெண்ட். ஒரு எந்த நடிகரை பிடிக்கும் அப்படின்னா, நிறைய பேரு சொல்லக்கூடிய ஒரு மனிதரா இருக்கார் அப்படின்னா அது அந்த வடிவேல் தான். அந்த வடிவேலு பத்தி அந்த பேஜ்ல பார்க்க போறோம். வைகை புயல் வடிவேலு 1960 மதுரையில பிறந்திருக்கார். இது மட்டும் போதும்னு நினைக்கிறேன். அவருடைய பேஜஸ், அதாவது சினிமா, தமிழ் சினிமா அவளை என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் தமிழ் சினிமாவுடைய போக்கையே மாத்தினார் அப்படின்னா அது வந்து வெறும் வார்த்தை மிகையாகாது. அதுதான் உண்மை, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு உண்மை. இவர் வரத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பேர் மிகப்பெரிய ஆளுமைகள், கவுண்டமணி, செந்தில், இவங்க ரெண்டு பேர் தான் இருந்தாங்க. என்ன பணம் கொடுத்தலையா, சூமி போட்ட மண்டையா, இந்த மாதிரியான வார்த்தைகள் வச்சு ஒருத்தர் கொடுத்துரு, அதாவது கவுண்டமணி செந்தில் அடிப்பார் அப்படிதான். அப்படி ஒரு போக்கு தமிழ் சினிமாவில் இருந்துகிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் அந்த காமெடிவே மாத்தி அமைச்சது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வடிவேலு தான். மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்து நின்றிருக்கார். அவருடைய இப்ப நம்ம இந்த நாள்ல பேசுறோம் அப்படின்னா கண்டிப்பா அவருடைய வார்த்தை, அவருடைய பாங்கு கண்டிப்பா நம்மளுடைய இதுல நிறைஞ்சிருக்கும். அவருடைய ஸ்டைல இன்னைக்கு இருக்கக்கூடிய சினிமாவில் மிகப்பெரிய லெஜெண்டா இருந்தாலும் கூட பரவாயில்ல, அவன் கண்டிப்பா வடிவேலுடைய பாணி எல்லாருமே பயன்படுத்திட்டாங்க. அதாவது தெலுங்கு, ஹிந்தியிலிருந்து எல்லாருமே. ஷாருக் கான் கூட அவருடைய பாணியை ஒரு பட்டாப்பட்டி ட்ரௌசரை போட்டு லுங்கியை மடிச்சு கட்டி ஆடின டான்ஸ்ல இருந்து அல்லி அர்ஜுனா முதற்கொண்டு எல்லாருமே வந்து இவருடைய பாங்கை ஃபாலோ பண்றாங்க. தமிழ்ல ரஜினிகாந்த், விஜய், அஜித்னு இவருடைய பாணியை எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு இவருடைய பாடி லாங்குவேஜ் அமைஞ்சிருந்தது. அவர் இந்த சினிமாவுக்குள்ள நுழைஞ்ச காலகட்டங்கள் கிட்டத்தட்ட 1990 தான் வந்து தமிழ் சினிமாவுக்குள்ள என்ட்ரி கொடுக்கிறார். என்ட்ரி அப்படின்னா சாதாரணமா கிடைக்கல. அவருடைய காலகட்டங்கள்ல கவுண்டமணியும் செந்திலும் ஆட்சி புரிச்சுக்கிட்டு இருந்த ஒரு காலம். அந்த காலகட்டத்தில் எப்படி வந்து நுழைஞ்சார், ஏதோ சான்ஸ் கேட்டு வந்தாங்க நடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் வந்து சினிமாவுக்குள்ள நுழைஞ்சிடல. இந்த இதை வந்து அவர் சினிமாவில் வந்தாரு, சாதிச்சாரு, சினிமாவை பத்தி நான் பேச வரல. இந்த வீடியோல வடிவேல் அப்படிங்கிற ஒரு ஆளுமையை மட்டும் தான் பேச வந்திருக்கேன். நான் சினிமாவை பத்தி ஒன்னும் பெருசா பேச வரல. எப்படி நுழைஞ்சார், எப்படி வெற்றி அடைஞ்சார், உனக்குள்ள இருக்கக்கூடிய கனவு உறுதியானதாக இருந்தால் எங்கிருந்தாலும் உன்னை கொண்டுட்டு வரும் அப்படின்னு சொல்லி அந்த சீக்ரெட் புக்ல சொல்லியிருப்பாங்க. உன்னுடைய ஒரு ஒரு என்ன சொல்றது, உன்னுடைய கனவும் உன்னுடைய கோலும் உறுதியா இருந்துச்சுன்னா எந்த ஒரு மூலையில இருந்தாலும் அதுக்கு நீ வந்து சேருவோம் அப்படிங்கிற அந்த சீக்ரெட் புக்ல சொல்லியிருப்பாங்க. அது நம்மளுடைய வடிவேலுடைய வாழ்க்கையில உண்மையா இருந்தது. எப்படின்னு சொல்றேன், கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். வடிவேலுக்கு சின்ன வயசுல சினிமாவுக்குள்ள போகணுங்கிற ஒரு பெரிய ஆவல் இருந்தது, ஆசை இருந்தது, கனவு இருந்தது. அந்த கனவுகள் எல்லாம் நிறைய வச்சுட்டு இருந்து அவர் வந்து ஸ்கூலுக்கு வந்து பெருசாலாம் ஒன்றும் போகல. ஸ்கூலுக்குடைய ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்த மாதிரிலாம் ஒன்றும் அவருடைய வாழ்க்கையில திரும்பி பார்க்கும்போது அது ஒன்றும் பெருசா தெரியல. அவர் வந்து அவருடைய குடும்பத்தில் பிறந்ததுல கிட்டத்தட்ட ஒரு 4-5 குழந்தைகளா பிறந்திருக்காங்க. இவரும் அந்த குடும்பத்தில் ஒருத்தர். ரொம்ப கருப்பா, ஒன்றும் பெரிய பாடி பில்டிங் எல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா ஒரு தேகம் பார்த்தாவே ஒரு அந்த ஒரு முகம், அப்படிப்பட்ட ஒரு முகம், யாரையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு முகமெல்லாம் கிடையாது. அவருடைய அந்த பிறப்பு அந்த வளர்ப்பு பார்க்கும்போது கருப்பா இருந்ததுனால எல்லாருமே அவர் எப்படி கூப்பிடுவாங்க, கருவாயா, கருங்குரங்கு, கருவாயா, காக்கா, இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தினா அது அவருடைய மனதை பாதிக்கப்பட்டிருக்கு, குத்தி இருக்கு. ஒருவருடைய அது பாத்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குறைன்னு சொல்லலாம். ஆனா வெளிநாட்டுக்காரங்க வந்தா வச்சுக்கோங்களா, இதுவே வந்து இங்கிலாந்து வந்து அமெரிக்கா வந்து ஒட்டுமொத்த இந்தியனையுமே வந்து பிளாக் இன்ட்டு போயிடுவான். அந்த அதுதான் நம்மளுடைய இது, நம்மளுடைய இனம், நம்மளுடைய நிறம். இதை வந்து ஒன்னும் பெருசா குறை குறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் அவரை கூப்பிட்டுருக்காங்க, அது பெரிய அளவில் அவருடைய மனசையும் பாதிச்சிருக்கு. இதனால கூட ஒரு காரணம் கூட சொல்லலாம், ஸ்கூல் போகாம இருந்தமைக்கான ஒரு காரணமா கூட சொல்லலாம். ஆனா அது ஒன்னும் பெருசா எங்கேயும் அவர் சொல்லிக்கல. இவருக்கு சினிமாவில் நடிக்கணுங்கிற ஆசை இருந்தது. ஆனா அதுக்கெல்லாம் ஒரு முழுக்கு வருது பாருங்க, எப்படின்ட்டு சினிமாவிலேயே நடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நேரமும் இதுவும் காலமும் வருது. அவங்க அப்பா என்ன தொழில் செஞ்சாரா, பெரிய ஒன்றும் எஜமானரோ ஒரு குமஸ்தாவோ கிடையாது, ஒரு கண்ணாடி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவர். அதாவது போட்டோ ஃப்ரேம் செய்யக்கூடிய கடை வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தார். அந்த நாட்கள்ல அவருக்கு வந்து ஒரு தீராத ஒரு நோய் வியாதி வருது.
அந்த வியாதி வருது, அந்த குடும்பமே சேர்ந்தாலும் அதை அவரால் அந்த அண்ணன் தம்பி எல்லாருமே சேர்ந்து கூட வந்து அவரை சரி பண்ண முடியல. அப்ப அவருக்கு இருந்த கனவுகள் எல்லாம் மூட்டை கட்டி வைக்கிறார். சினிமாவில் எப்படி நடிச்சிடணும், போயிடணும், பெரிய ஆளா உலகமே தெரியணும் அப்படிங்கிற அந்த கனவுகள் எல்லாம் அப்படியே மூட்டை கட்டி வைக்கிறார். நாட்டில் நிறைய பேர் அந்த மாதிரி உங்களுடைய கனவுகளை மூட்டை வச்சது உண்டு. அது போல நம்ம வடிவேலும் அவருடைய கனவுகளை மூட்டை கட்டி மூலையில் வைக்கிறார். மூட்டை கட்டி வச்சுட்டு கலங்கிய கண்களோடு அந்த இதுல அவங்க அப்பாவுக்கு எப்படிக்காக அந்த தொழில் எடுத்து செய்ய போறார். அவருக்கு பின்னாடி ஒன்னா டூ மெம்பர்ஸ் எல்லாம் அவங்களுடைய ஆஃபீஸ் அந்த இதுல வேலை செய்யறாங்க, போட்டோ ஃப்ரேம் செய்யறதுல. அவங்களுக்கு எல்லாம் கூலி கொடுக்கணுமே, நலிஞ்சு தொழில் எடுத்து நிறுத்தணுமே அப்படிங்கிறது. இன்னும் வேகமா உழைக்கிறாரு, வேகமா ஓடுறாரு. அந்த தொழிலோட வரவங்கள மக்களையும் வந்து கவர்ந்திருக்கணும் அப்படிங்கிறது ஓடிட்டே இருக்கார், செஞ்சுக்கிட்டு இருக்கார். செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போதைய காலகட்டம் 1990களில் பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய சினிமா துறையிலேயும் மிகப்பெரிய ஜாம்பவானா இருந்தவர் பாத்தீங்கன்னா ராஜ்கிரண். தனக்குன்னு ஒரு பெரிய ஃபேன்ஸ் எல்லாம் வச்சிருந்தார் அந்த அந்த காலகட்டங்கள்ல. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, சினிமா துறையிலே, தமிழ் சினிமா துறையிலே முதல் முதலாக 1 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிய ஒரு நடிகர் தான் ராஜ்கிரண். அந்த நடிகர் என்ன பண்றார் அப்படின்னா, அந்த நடிகருக்கு வந்து ஒரு அவருடைய கிரேட் ஃபேன், அர்ப்பணி மன்றம் எல்லாம் வச்சிருந்த ஒரு நண்பர் என்ன பண்றாரு அப்படின்னா, ராஜ்கிரனுக்கு வந்து அழைப்பு, திருமண அழைப்பு கொடுக்கிறார். எப்படி கொடுக்குறாரு அப்படின்னா, நீங்க வந்தாதான் தலைவரே நான் தாலி கட்டுவேன், நீங்க வந்தாதான் தாலி கட்டுவேன், தாலி கட்ட மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பரம ரசிகர். அவருக்கு வந்து ராஜ்கிரனுக்கு லெட்டர் போடுறாரு. அந்த காலத்துல லெட்டர் தானே கடிதம் அனுப்புவாங்க, தபால் அனுப்புறாங்க. அவர் பார்த்துட்டு சரி இப்படி ஒரு ரசிகை நான் போவேன் அப்படின்னு சொல்லி சென்னையிலிருந்து மதுரை கிளம்புறாரு. அப்பெல்லாம் ட்ரெயின், ஒரு நாள் தான் ட்ரெயின் வந்தாக்கா இருந்துட்டு அடுத்த நாள் ட்ரெயின் போகும்போது திருப்பி போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அப்பெல்லாம் அப்படிதான் காரு அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இல்லாதப்போ அந்த ட்ரெயின்ல வராரு. அவர் வந்த உடனே அவருக்கு அந்த நண்பர் சொல்றாரு, தலைவரே நீங்க வந்து அங்க வந்தீங்கன்னா வந்து அவங்க அவங்க பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப இடைஞ்சலாயிடும், அதனால நீங்க வந்து ஹோட்டலே தங்கன்னு சொல்லி ஹோட்டல் அரேஞ்ச் பண்ணி ஹோட்டலே தங்க வச்சிருக்காரு. ஹோட்டலில் தங்க வச்சோன்னே உங்களுக்கு வந்து அங்க ரொம்ப போரிங்கா இருக்கும், நான் என்னுடைய நண்பர் இருக்கார், என்னுடைய நண்பர் உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பர்னு சொல்லிட்டு வடிவேல் அனுப்பிச்சு வைக்கிறார். வடிவேல் ஆக்சுவலா வந்து சினிமாங்கிறதே மறந்துட்டார், சினிமாங்கிறதே மறந்துட்டு கண்ணாடி தொழில போட்டோ ஃபிரேம்ல முழுக்க முழுக்க இறங்கியிருக்காரு. அங்க ராஜிக்கிறான சான்ஸ் கேட்டா அவர் போக கிடையாது, அவர்கிட்ட சான்ஸ் கேட்டா அவர் போகல, சும்மா தன்னுடைய நண்பன் போக சொல்றான் அப்படிங்கிறதுக்கோசரம் அங்க போறார். போன உடனே அங்க ராஜிக்கிறன் கிட்ட சகஜமா இவர் பழகிறாரு. அவரை வந்து குழுங்கி குழுங்கி சிரிக்க வைக்கிற அளவுக்கு தன்னுடைய பாடி லாங்குவேஜ், ஜோக்ஸ், காமெடிஸ், தன்னை சுற்றி நடந்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அங்க அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கார். அவர் ஏற்கனவே வந்து தன்னுடைய பள்ளிக்கூடம் போகாதனால எப்பப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குமோ வீதி நாடகம், கூத்து, தெருக்கூத்து, டிராமாக்கள் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருந்ததெல்லாம் வச்சு அங்க அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கார். பேசிக்கிட்டு இருந்தாரு, முடிஞ்சது கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு அவரும் ராஜ்கிரன் போயிடுறாரு. இவரும் வந்துடுறாரு அவ்வளவுதான். அதை பத்தி இவரு ராஜ்கிரண் ஒரு மிகப்பெரிய ஜாம்புவான் நடிகர்னு தெரியும், ஆனா அவர்கிட்ட சினிமா சான்ஸ் எல்லாம் எதுவுமே கேட்கல. பாக்குறாரு, பேசுறாரு, ஜாலியா அவர் வந்து ஜாலியா வச்சிருக்காரு. வந்துட்டார், திரும்ப தன்னுடைய தொழிலை எப்பவும் போல செஞ்சிட்டு இருக்காரு. ராஜ்கிரண் போயிட்டார். ஏறக்குறைய 2 வருடங்களுக்கு அப்புறம், முழுசா 2 வருடம் கடந்திருக்கு, 2 வருடங்களுக்கு அப்புறம் என் ராசாவின் மனசில் இவருடைய தயாரிப்பு, அதனுடைய இயக்கம் பாத்தீங்கன்னா கஸ்தூரி ராஜா அவனுடைய இயக்கம், அதுல அந்த படம் ரெடியாயிட்டு இருக்கு. அதுல அந்த சில காமெடிஸ் இந்த சீன்கள்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது ராஜ்கிரண் அந்த ஜோக் சொன்ன உடனே யோசிக்கிறார், இந்த இடத்துல கவுண்டமணிக்கிட்டு அடி வாங்குற மாதிரியான ஒரு ஆள் வேணும், செந்தில் வேண்டாம், அப்ப யார் அப்படின்னு யோசிக்கும் போது 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த வடிவேலு, உடல் எங்க இருக்கு சட்டம் எங்க இருக்குன்னே தெரியாத இருந்த அந்த பையன் ஞாபகத்துக்கு வர்றார் ராஜ்கிரனுக்கு. அப்போ இந்த காலத்துல மாதிரிலாம் அந்த காலத்துல போன் கான்டாக்ட், செல்போனு அதெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த பையனை எப்படி பிடிக்கிறது, அந்த நண்பனையே தெரியாது, யாரு நண்பனா யாரு, அந்த ஃபேனே தெரியாது எங்கன்னு. அப்போ அப்பெல்லாம் ஒரு பழக்கம் இருந்தது, பத்திரிகைகள் இதெல்லாம் இன்விடேஷன் எல்லாம் வந்தா ஒரு கம்பியில கோர்த்து வச்சிருப்பாங்க ஆபீஸ்ல. அப்ப அந்த ஆபீஸ்ல கோர்த்து வச்சிருந்தது 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பத்திரிகையை தேடி எடுக்கிறார். தன்னுடைய ஆபீஸ்ல இருந்துகிட்டு சொல்லி எடுக்க சொல்றாரு. அதை எடுத்தோடனே அந்த பத்திரிகையில பின்னாடி ஸ்டாம்ப் குத்திருப்பாங்கல்ல, அந்த போஸ்ட் ஆபீஸ்ல வந்து ஸ்டாம்ப் குத்திருக்காங்க. அந்த ஸ்டாம்ப் குத்தப்பட்டிருக்கு, அந்த ஸ்டாம்ப்ல அப்படி தொலைவி பார்க்கும்போது அந்த ஊருடைய போன் நம்பர் இருக்கு. அந்த போன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ரிஸ்க் எடுக்கிறார் பாருங்க ராஜ்கிரண். எங்க இருந்து ஒரு மனிதனுடைய கோல் வெற்றி அடைகிறதுக்காக அழைப்பு வருதுன்னு பாருங்க. உன்னுடைய கோல் உறுதியா இருந்துச்சுன்னா நீ கண்டிப்பா வெற்றி அடைவதற்கு இதெல்லாம் ஒரு சாட்சி. எங்கிருந்தோ உனக்கான அழைப்புகள் வரும். அப்போ அந்த இது வருது, அந்த ஃபேனை கனெக்ட் பண்றார். எப்போ அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட நைட்டு பேசிக்கிட்டு இருக்கு ஒரு பையன் அனுப்புனிய, அந்த பையனை கொஞ்சம் சென்னைக்கு பேக் பண்ணி அனுப்பிவிடுப்பா அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே அந்த ஃபேன் என்ன பண்றாரு, தன்னுடைய நண்பன் வடிவேலுக்கு சொல்றாரு, டேய் அப்பா தம்பி நீ ஏதோ அந்த உன்னை வந்து மேரேஜுக்கு முன்னாடி அவன் அனுப்பிச்சுட்டு இருந்தல ராஜ்கிரண் சார் பேசுறதுக்காக, அவர் உன்னை கூப்பிட்டுருக்காரு கிளம்பி சென்னைக்கு போன்ட்டாரு. உங்ககிட்ட காசு இருக்குதா என்ன உடனே எதுவுமே கேட்கல.
சென்னைக்கு போவருவனுக்கு வந்து நடிக்கிறதுக்கு சான்ஸ் கொடுத்துருக்க, நீதான் ஏற்கனவே வந்து இருந்தியே கிளம்பி போட அப்படிங்கிறார். அவரும் அவங்ககிட்ட காசு கேட்கல. வடிவேலு எப்படா நீ போவன்னு கேட்கல, சென்னைக்கு போகணுமே அப்படின்னு ஒன்னு மூட்டை முடிச்செல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு வீட்டுல இருந்து அண்டா குண்டாலாம் வித்ததான் சொல்றாங்க. வீட்டுல இருந்த பாத்திரங்கள்லாம் வித்துட்டு காசு இல்ல, வறுமையினுடைய சூழல தான் வடிவேல் இருக்காரு. தன்னுடைய அண்டா குண்டாக்கள்லாம் வித்துட்டு ரெடி பண்ணிக்கிட்டு சென்னைக்கு பயணமாகதான் போறார். அப்ப ட்ரெயின் பஸ்ல ஏறணும் எப்படி ஏறணும்னு கூட தெரியாது அப்படின்னு சொல்லி வடிவேல் சொல்லியிருக்காரு. எனக்கு ட்ரெயின்லயோ பஸ்ல எப்படி ஏறணும்னு தெரியல. அப்போ என்ன பண்றாரு பணத்தை அப்படின்னா, ஒரு லாரி கார்கிட்ட போய் அப்ரோச் பண்றாரு. அண்ணே நான் சென்னை வரைக்கும் போகணும், எனக்கு கொஞ்சம் கூட்டிட்டு போவீங்களான்னு கேக்குறாரு. சென்னை எதுக்காகப்பா அப்படின்னு கேக்குறாரு. இந்த மாதிரி நடிக்கிறதுக்காக சான்ஸ், டே ஏண்டா அப்படி பண்றீங்க, நம்ம ஊர்ல புழப்ப பார்த்தா புழைச்சிக்கலாம் நடிக்கிறதுக்குன்னு. அண்ணே என்ன கூப்பிட்டுருக்காங்கன்னு, டே எல்லாம் கூப்பிட்டு ஏதாவது ஆபீஸ் வேலைக்கு ஏதாவது கேவலப்படுத்திட போறாங்களா, அப்படிலாம் இல்லண்ணே கண்டிப்பா என்ன கூப்பிட்டுருக்காங்கண்ணே போறேன். சரிண்ணே சரிப்பா அப்படின்னு சொன்ன இவரும், சரி நீ வந்து என் பக்கத்துல உக்காந்தீங்கன்னா 25 ரூபா மேல வண்டிக்கு மேல. இப்ப இருக்கிற மாதிரியான லாரி எல்லாம் அப்ப கிடையாது, இப்ப எல்லாம் படுக்கை வசதியோட எல்லாம் லாரி ரெடி பண்ணிட்டாங்க. ஏன்னா லாங் போறாங்க, டெல்லி வரைக்கும் போறாங்க அப்படிங்கறனால இப்ப படுக்கை வசதியோட எல்லாம் இருக்குது. அப்ப கிடையாது, மேல படுத்திட்டா 15 ரூபா. அப்பாடா ஒரு 10 ரூபா மீதி பண்ணா நமக்கு அங்க சென்னையில போனா சாப்பாட்டுக்கு அது இதுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு பாத்தீங்க அப்படின்னா, நான் மேலே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி போய் படுத்துக்கிறாரு. படுத்துக்கிறாரு, எல்லாம் முடிஞ்சிட்டு பஸ் லாரி கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட தாம்பரம் பக்கமா இறங்கணும்னா அங்கிருந்து வேற ரூட்ல எடுத்துக்குவாங்க லாரி. சோ அங்க இறங்கணும்னு ஒரு இடத்துல சாப்பிடறதுக்காக நிறுத்துறாங்க. பொழுதுனைக்கும் வேலை செஞ்ச அசதியில வடிவேலு அந்த மேலப்படத்துல தூங்கிடுறாரு. களைப்புல தூக்கம், எங்க போறோம்னு தெரிய தூங்கிடுது. அந்த இடத்துல வந்தவொடனே தட்டி எழுப்புறாங்க. தட்டி எழுப்பணும்னு வடிவேலு அங்கிருந்து இறங்கி வர்றாரு. இறங்கி வந்தோடனே அந்த காசு இறங்கணும்னு தானே கொடுக்கணும், அழுதுகிட்டே வர்றாரு. அண்ணே காசுன்னே வச்சிருந்தமே காத்துல பறந்துருச்சுனே அப்படின்னு சொல்லி அழுகிறாரு. அழுகணும்னா இத பக்கத்துல இருந்தவங்கள டேய் ஆளையும் மண்டையும் பார்த்த உடனே உன்ன நினைச்சேன், உங்ககிட்ட காசு இருக்காது நீ ஏமாத்துக்காரன்னு அப்படின்னு சுத்தி இருக்குன்னு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அந்த லாரி டிரைவர், பாருங்க லாரி டிரைவர், தம்பி நான் உன நம்புறேங்க வா அப்படின்னு சொல்லி நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு பரோட்டா வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சு, நீ காசு ஒன்னும் கொடுக்க வேண்டாம், இந்த நீ சென்னைக்கு போயிட்டு நீ அங்க என்ன பாக்கணுமோ பாருன்னு சொல்லிட்டு ஒரு 20-30 ஒரு பாக்கெட்ல போட்டதான் சொல்லி சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் வடிவேல் அந்த லாரி டிரைவர் தேடிட்டு இருக்காராம், ஆனா லாரி டிரைவர் கிடைக்கவே இல்லை. அந்த வாய்ப்பு எப்படி வரும் பாருங்க, அந்த லாரி டிரைவர் ஒருவேளை அங்க டேய் கிளம்புற லாரிலேயே வாடா வந்து டிரைவர் வந்து கிளீனர் காரை பார்த்து அதை கழிச்சிரு அப்படின்னு சொல்லி கூட்டு போய் நடக்குது, நாட்டில் நடக்குது கூட்டு போயிருக்கலாம், பட் நம்பரா இருப்பாங்க. வடிவேலுடைய கோல் இப்படி அச்சீவ் ஆகுதுன்னு பாருங்க. அப்போ அவர் என்ன பண்றாரு பாத்தீங்க அப்படின்னா, அந்த காசு கொடுத்து தாம்பரத்து வந்து பஸ் வச்சுட்டு அனுப்பிச்சுட்டு கிளம்பிட்டாரு. இவரு ஏறி இறங்கி எங்க இருக்குதுன்னு கூட தெரியாது. ஏவிஎம் ஸ்டுடியோவில் தான் அப்போ நடந்துகிட்டு இருக்கு என் ராசாவின் மனசுல, ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு ஏவிஎம் ஸ்டுடியோவில். ஆனால் அதுக்கு எப்படி போகணும் வழி கேட்டு அதெல்லாம் பிடிச்சி போய் சேர்றாரு. இவரை பார்த்தோன்னே சிரிக்கிறாங்க. பஸ்லலாம் ஏறி அங்கே போனவுடனே ஒரு மஞ்சள் பை பையில வச்சுக்கிட்டு போய் அங்கே இறங்குறாரு. ஏவிஎம் ஸ்டுடியோவில் போனவுடனே அங்கே வாட்ச்மேன் நிறுத்துறாரு. என்ன அண்ணே அண்ணே உள்ளே போனோடனே நடிக்கிறதுக்கு எனக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க போகிறேன். டேய் ஆளும் மண்டையும் உனக்கு சான்ஸ் நடிக்கிறதுக்கு, எங்க நடிச்சு காட்டு. ஏவிஎம் ஸ்டுடியோ மெயின் ரோட்ல சொன்ன உடனே பைய கீழே போட்டுட்டு அங்கேயே ஜோக்கு காமெடி இதெல்லாம் சொல்லி ஆட ஆரம்பிச்சிட்டார் ரோட்லயே. இத பார்த்த உடனே அவரு வாட்ச்மேன் விழுந்து விழுந்து மண்டையெல்லாம் இடிச்சுக்கிட்டாரு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு விழுந்து சிரிச்சிருக்காரு. சிரிச்சுட்டோன்ன தம்பி உனக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்கடா கிளம்பு போடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அனுப்பிச்சிருக்காரு. நம்மளால உள்ள போறாரு. வந்தவொன்னு ராஜ்கிரண் வந்தவொன்னு கூட்டு போறாரு, வாப்பா வாப்பா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு சொல்லி அந்த ரோலும் கொடுக்குறாங்க. நடிச்சிடறாரு பிரம்மாண்டமா அந்த நடிப்பு. அதுலதான் பாத்தீங்க அப்படின்னா முதல் படமே அதுல ஒரு பாட்டும் கொடுக்குறாங்க, அந்த போடா போடா புண்ணாக்கு அப்படிங்கிற பாட்டு. அந்த பாட்டு இன்னைக்கு வரைக்கும் பிரபலம், ரொம்ப பிரபலம். அண்ணே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, என்னுடைய சின்ன வயசு கணவனே உங்களால எனக்கு நான் அடைஞ்சிட்டேனே, நான் போயிட்டு வரேனே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே ரொம்ப தேங்க்ஸ். அவரு காசு கூலி சம்பளம் எதையும் எதிர்பார்க்கல, நடிக்க சான்ஸ் கொடுத்தாங்க நடிச்சிட்டேன் ஊருக்கு போய் சேரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. டே டே என்ன சொல்ற நீ ஊருக்கெல்லாம் போவேனா, சரி ஊருக்கு போனா எவ்வளவு சம்பாதிப்ப அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஒரு கணிசமான ஒரு தொகையை சொல்றார். அதெல்லாம் நான் தரேன் உனக்கு, இங்கேயே இங்கேயே ஆபீஸ்லயே தங்கு, உனக்கு அடுத்த படம் ஷூட்டிங் வரும்போது நான் உனக்கு சொல்றேன் நடிப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை கேட்டவொன்னு அவ்வளவு ஆனந்தம், அங்கேயே தங்கிடுறாரு. தங்க ஆரம்பிச்ச வடிவேலு ஏதோ காலு மேல போட்டு காலு மேல காலை போட்டுக்கிட்டு ஹாயா இந்த இது படத்துல ஒரு காமெடியா திருவிழா ஆரம்பத்துல பட்டாக்சிக்கு ஃபேன போட்டு உட்காந்துருப்பார்ல தனுஷ், ஒரு காமெடியான அந்த மாதிரி இல்லாம அந்த ஆபீஸை கூட்டி சுத்தம் பண்ணி பெருக்கி எல்லாத்தையும் அவ்வளவு நீட்டா அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்திருக்காரு. இத பார்த்த உடனே ராஜகிரனுக்கு மட்டும் இல்ல, அங்க வந்து போற மக்கள் ஆபீசஸ் அவங்க எல்லாருக்குமே இவர் மேல ஒரு தனி ஈர்ப்பும் மரியாதையும் வந்திருக்கு.
அதுக்கப்புறம் ஒன்னு அந்த படம் 1992 சின்ன கவுண்டர் படத்துல வாய்ப்பு கிடைக்குது. அது பாத்தீங்கன்னா ஒரு கொடை பிடிச்சிட்டு அப்படியே விஜயகாந்த் பின்னாடி ஓடுவாரு. சோ அந்த மாதிரியான ஒரு ரோல் கொடுக்கு. அந்த இடத்துல அந்த படத்துல தான் பாத்தீங்க அப்படின்னா பெரிய செந்திலும் கவுண்ட மணி பாத்தீங்கன்னா பெரிய காமெடியன்ஸ். அப்போ ஒரு சைட்ல கொடை பிடிச்சிட்டு பின்னாடி வருது எலும்பு தோளுமா வந்திருப்பாரு. ராசாவின் மனசிலே தொடங்கி காதலனுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அவரோட என்ட்ரி ஒரு சின்ன சின்ன ரோலா அங்கங்க அப்பப்ப வந்துட்டு போயிருப்பாரு. காதலனுக்கு அப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜண்ட் அப்ப இருந்த டைரக்டர்ஸ்க்கும் தயாரிப்பாளர்களுக்கும் தெரிய வர்றாரு. காதலனில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட படம் முழுக்கவே பிரபுதேவா கூடவே பயணம் செஞ்சிருப்பார். அவருடைய நடையும் பாட்டுல வந்தா கூட சிரிக்கிறோம்னா அது வந்து நம்ம வடிவேலு பார்த்து படம் தான். அவருடைய பாடி லாங்குவேஜ் அந்த படைக்ஸ் ஆட்டுறது நெளிக்கிறது அப்படி அந்த தலை கை குறுகிறது அந்த முன்னாடி வர்றது பின்னாடி வர்றது இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே ஒரு ஒரு ரசிக்கும்படியான ஒரு தோற்றம் அந்த காதலன் படத்துல வந்து அவர் தெரிய ஆரம்பிக்கிறார். அதுல இருந்து கிட்டத்தட்ட 250 படங்களுக்கு மேல வடிவேலு நடிச்சிருக்கார். வடிவேலு அவருடைய பாணி ஒரு ஒரு படத்துல இருந்தும் ஒரு ஒரு வார்த்தை தமிழ்நாடு ஃபுல்லாவே ஹிட் ஆயிடுச்சு. ஒரு ஒரு வார்த்தையும் கோபாலு வச்சுட்டா அப்பு அந்த மாதிரி ஒரு ஒரு படத்துலயும் எடுக்கலாம். இப்போ வின்னர் படத்துல மறக்கவே முடியாது கைபுள்ள. வின்னரை கூட மறந்துடுவாங்க, கைபுள்ளங்கிறது மறக்கவே முடியாது. சண்டை இலக்கு இல்லையா அந்த சட்டை அப்படியில ஆரம்பிச்சு இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரக்கூடாது. அதுக்கு அவர் கேட்பாரு வந்தா கொலக்கேஸ்ல உள்ள போயிருவேன். அதெல்லாம் அப்படியே ஒரு அப்படியே அந்த படத்துல இன்னொன்னு நான் சொல்லணும் கண்டிப்பா உறுதியா. அவருக்கு அந்த இதுல 100% இன்வால்மெண்ட் அந்த சினிமா துறையில. அப்பெல்லாம் வின்னர் படம் வரும்போதுலாம் மிகப்பெரிய நடிகன் ஆயிட்டாரு, மிகப்பெரிய ஒரு காமெடியன். அப்ப அந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு நொண்டி நொண்டி வருவார். அந்த படத்துல அவருக்குரிய கேரக்டரே கிடையாது நொண்டி நொண்டி வரதுக்கான அப்படி ஒரு டைரக்டர்லாம் ஒன்றும் சொல்லவே கிடையாது. குமிட்டு கமிட்மெண்ட் நடித்தாகணுங்கிற கொடுத்த கமிட்மெண்ட். அவருக்கு அந்த ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கால் உடஞ்சிருச்சான், ஃப்ராக்சர் ஆயிருந்திருக்கு. கொடுத்த கமிட்மெண்ட் நடிச்சு ஆகணும். அந்த ஸ்பாட்ல வந்து இறங்குறாரு, கால் உடஞ்சு போய் நொண்டி நொண்டி நடந்து வர்றாரு. அப்போ ஓகே என்னாச்சு அப்படின்னு ஒண்ணும் இல்லை ஆரம்பிங்க அப்படின்னு அந்த ஒரு ஸ்டைல அப்படி ஏத்தி இறங்கி அப்படி வந்து நிக்கும் போது அப்படி நிப்பாரு அப்படி. அதுவே அந்த படத்துல மிகப்பெரிய ஒரு காமெடியா ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆகுது. இப்படி காலை வச்சு தூங்கி எவ்வளவு நாள் ஆச்சுன்னு வண்டி இப்ப பிரசன் அந்த குட்டி சைக்கிள் விட்டு அப்படின்னு வாய வச்சு நிப்பாரு பாருங்க. அதெல்லாம் அப்படி பார்க்கும் போது இன்னைக்கு பார்த்தா கூட சிரியாத யாருமே இருக்க முடியாது. அது பெரிய ஐஏஎஸ் ஆபீசரா இருந்தாலும் சரி, மிகப்பெரிய மந்திரியா இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு சின்ன பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரையிலும் மருதமலையா இருக்கட்டும் கிரியா இருக்கட்டும் எல்லாம் கிரியில ஒரு காமெடி வரும் யாருமே மறக்க முடியாது. அத கலெக்டர் மீட்டிங்ல பேச வேண்டிய விஷயமா இது. எங்க அக்கா அப்பவே செம்ம ஃபிகர் அப்படின்னு அந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படியே வச்சிருப்பாரு. 400 ரவுடி தான் அப்படிங்கிற அந்த இதுல எல்லாம் அப்படி தன்னுடைய வார்த்தைகளால மக்களை வந்து அப்படியே கவர்ந்திருப்பார் அப்படின்னு. அந்த சிரிக்கிறதுல இருந்து எல்லாமே அந்த மீசையை வந்து இதுல கட்டபொம்மன்னு பேர் வச்சுக்கிட்டு மீசைய பென்சில வர அப்படிங்கறத முதற்கொண்டு எல்லா இதுலயுமே தன்னுடைய ரோல்ல வாழ்ந்திருப்பார். இத வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சிவாஜி கணேசனுக்கு அப்புறம் ஒரு ரோலை தனக்குள்ள உள்வாங்கி அதுவாவே மாறக்கூடிய தன்மை வந்து வடிவேலுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பாத்தீங்க அப்படின்னா இம்சி அரசன் 23 புலிகேசி அதுல எல்லாம் 2 ரோல் பண்ணிருப்பாரு. 2 ரோலுமே அது ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவே இருக்கும். சிவாஜி கணேசனுக்கு கொடுத்திருந்தா மட்டும்தான் அந்த ரோலை பண்ணிருக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய அளவுல பண்ணிருப்பாரு. இந்த 2 ரோலுமே இம்சை அரசனா ஒண்ணு இருப்பாரு. அதெல்லாம் வரும்போது அந்த மீசை இன்னொரு மூக்கில் விட்டு ஆட்டுறதுல இருந்து அதெல்லாம் யாராலும் மறக்க முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு ரோல்களை மிக சாதாரணமா பண்ணியிருப்பார். ஃப்ரெண்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த தார் ஊத்திரும், அந்த தார் ஊத்தும் போது அங்கெல்லாம் சிரிக்கூடாது, ஆடியன்ஸ் மட்டும் தான் சிரிக்கணும். ஆனா அந்த யூனிட்ல இருந்து எல்லாருமே சிரிச்சிருக்காங்க. 2-3 முறை கட் கட்டன் பண்ணிருக்காங்க, ஆனா ஒண்ணுமே பண்ண முடியல. விஜய் முதற்கொண்டு தேவயானி வரைக்கும் யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த சிரிப்பை. அந்த டயர் விழுந்து அவர் முழிக்கும் போது யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு சிரிச்சிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த ரோலை பார்த்தா குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் வயிறு குழுங்க வயிறு ஒலிக்கு சிரிக்கக்கூடிய ஒரு காமெடியா அது அமைஞ்சிருக்கும். வடிவேல் அவர்கள் கிட்டத்தட்ட 35 பாடல்களுக்கு மேல பாடியிருக்காரு. பாத்தீங்கன்னா எட்டனா இருந்தா எட்டு எம்பாட்டு கேக்கும், அதே போல வாண்டி புட்ட புள்ள வெளியே, இந்த காதல்ல தோல்வி அடைஞ்சவங்க எல்லாம் போட்டு கேட்கக்கூடிய முதல் பாட்டு தான்.
அந்த அளவுக்கு ஒரு அப்புறம் இந்த ஊன 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 இங்கே ஊனையா இருங்கே அந்த பாட்டெல்லாம் உண்மையில இன்னைக்கு கேட்டா கூட வந்து கண்ணீர் வர வைக்கிற அளவுக்கு மிக அருமையான பாடல்கள்லாம் கொடுத்துருப்பாரு. வடிவேல் சினிமா துறைக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாவே பிரிக்கலாம், பிஃபோர் வடிவேலு ஆப்டர் வடிவேலு. அந்த அளவுக்கு தமிழ் சினிமா துறையிலிருந்து வடிவேலை பிரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து தமிழ் சினிமாவினுடைய போக்கையே காமெடியே மாத்தின ஒரு மிகப்பெரிய காமெடியன், காமெடியன் மட்டும் சொல்லு லெஜெண்ட். பாத்தீங்க அப்படின்னா செந்தில வந்து கவர்மெண்ட் மணி போட்டு அடிப்பார், இதுதான் எல்லாமே பொதுவா இருந்தது. ஆனா இவர் பாத்தீங்கன்னா தானே அடி வாங்கிக்குவார், தானே அடி வாங்கிக்குவார். இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இதுல டே எப்ப கலர் குடிச்சாலும் எனக்கு மூத்திரம் குடிக்கிற ஞாபகம் தாண்டா வரும்னு அவர் சொல்ற வரைக்கும் அந்த போட்டு அடிச்சிருவார் அந்த கலர் குடிக்கிறது. சோ அந்த மாதிரி காமெடிகள் எல்லாம் தனக்குரிய பாணியை திணிச்சு மிக அழகாக எல்லாரையும் தானே வாங்கிக்குவார், தானே பழி ஏத்துக்குவார், தானே பழி ஏத்து தானே அடி வாங்கி ஒரு கேவலமா சட்டையை கிழிஞ்சு போய் அந்த ஒரு லுங்கியை மடிச்சு கட்டியா பட்டாப்பட்டி ட்ரௌசர் இருக்கிற மாதிரி சட்டை இல்லாம வெறும்பாடியோட. சோ இந்த மாதிரி எல்லா வகையான ரோலையும் மிக அற்புதமா பண்ணியிருப்பார் அந்த மிகப்பெரிய லெஜெண்ட். இவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம தெரிஞ்சுக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு நான் சினிமா துறையிலிருந்து விட்டுருங்க, சினிமா துறையே விட்டுருங்க, அந்த ஒரு உன்னுக்கான கனவு மட்டும் நிச்சயமா நாம எடுத்திருந்தோம்னா அந்த கனவு கண்டிப்பாக வெற்றி பெறும். அந்த கனவை நோக்கி அந்த உன்னுடைய எண்ணங்கள் மட்டும் உறுதியா இருக்கும் பட்சத்தில் உனது கனவு வெற்றி பெறும். அதற்கு வந்து வடிவேலு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள். அவர் வெற்றி அடைஞ்சார். எப்படி சினிமாவினுடைய தமிழ் சினிமாவினுடைய காமெடியவே மாத்தி அமைக்கிற அளவுக்கு அவருடைய அந்த அந்த பேசுறதுல இருந்து சச்சின் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையா பேசு, அதே மாதிரி விஜய் அப்படி ஆடிக்கிட்டு வந்து அப்படி பேசிட்டு போற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்டரவே தன்னுடைய பாணி ஆக்டர் அளவுக்கு மாத்திருப்பார். அந்த லுங்கிய மடிச்சு கட்ட ஆடுறது ரஜினிகாந்த் முதற் கொண்டு கமல்ஹாசன் ஏ ஷாருக்கான் இந்த மாதிரி அளவுக்கு பெரிய லெஜெண்ட் வரைக்கும் அளவுக்கு மாத்திருப்பார். அந்த அவருடைய அந்த சினிமா துறையின் மேல் இருந்த ஈடுபாடு இதெல்லாம் வெற்றி அடைய செய்தது. வெறும் போட்டோ ஃப்ரேம் கட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு எங்கேயோ இருந்த அந்த முகமெல்லாம் ஒரு காரணம் இல்லைங்க. அந்த மனிதனை சினிமா துறையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்றால் நீ சற்று யோசித்து கடின உழைப்பும் ஈடுபாடும் இருந்தால் கண்டிப்பா வெற்றி அடைய முடியும். இது சினிமா துறைக்கானது மட்டுமல்ல, உன்னுடைய நோக்கம் சீரியதாகவும் சீரியஸாகவும் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும், ஒவ்வொருத்தரும் வெற்றி அடைய முடியும். அது மேல ஈடுபாடோட வேலை செய்யணும், அந்த ஈடுபாடு நம்மை வெற்றி அடைய செய்யும். வந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லாம வந்ததுக்கு அப்புறமும் தொடர்ந்து அந்த கடின உழைப்பு இருந்ததுனால அதுல வெற்றி பெற முடிஞ்சது. உங்களாலும் என்னாலும் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். தொடர்ந்து கடின உழைப்பு இருந்தால் வெற்றி அடைய முடியும். உங்களது நோக்கம் உறுதியாயிருந்தால் நிச்சயம் வெற்றி அடைவோம். வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.